ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்றைக்கி நம்ம எந்த வெப்சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சேரன்ஸ் ஜேர்னி. இந்த வெப்சீரிஸோட ரிவியூக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும், சப்போர்ட் பண்ணிங்க நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேரன்ஸ் ஜேர்னி 2024 தமிழில் ரிலீஸ் ஆன ஒரு ஃபீல் குட் எமோஷனல் ட்ராமா சீரீஸ். ஒருத்தர் வாட்ச் மஸ்ட் வாட்ச் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். சோனி லிவ்ல அவைலபிளாக இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த சீரீஸில் மொத்தம் 9 எபிசோட்ஸ் இருக்குது. இந்த சீரீஸை சேரன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த சீரீஸில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சரத்குமார், திவ்ய பாரதி, கலையரசன், பிரசன்னா, ஆரின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் அண்ட் லாங் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, சரத்குமார் ஒரு மிகப்பெரிய கார் கம்பெனியோட ஓனராக இருக்கார். காம்படிட்டர்ஸ் தோக்கடிச்சு ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு எஸ்யூவி மாடல் காரை டிசைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி டைமில் அந்த கார் கம்பெனியை பார்த்துக்கக்கூடிய ஒரு கீ ரிசோர்ஸ் பர்சனுக்கான ஒரு இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு 5 பேரை செலக்ட் பண்ணி ஒரு 5 டிஃப்ரெண்ட்டான யூனிக் லைஃப் ஸ்டைலை கொண்ட பர்சன்ஸ் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண வராங்க. அவங்க 5 பேரோட லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சுக்கணும்னு ஓனர் களத்தில் இறங்குறது, ஏன்னா அவங்க லைஃப் லாங் அந்த கம்பெனி கூட ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ட்ராஜடி ட்ராமா என்ன, பாஸ்ட்ல அவங்க எப்படி வளர்ந்து வந்தாங்கிறது, பாஸ்ட் ஆஃப் லைஃப் எப்படி இருக்கு, இனிமே அதை பார்ட் ஆஃப் த கம்பெனி அவங்க எப்படி இருக்க போறாங்கிறத அனலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி களத்தில் இறங்கும்போது அவங்க 5 பேர்த்த பத்தி தெரிவிக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி ட்ராமா என்ன, அந்த 5 பேர்ல யார் கம்பெனியில் செலக்ட் ஆனாங்கிறத இந்த வெப்சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசன்ட் வாட்சான ஒரு ட்ராமா சீரீஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பார்த்தாலும் இந்த சீரீஸோட ஃபோர்ஸ் ஃபஸ்ட் வே என்னன்னு கேட்டீங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த சீரீஸில் நடிச்ச எல்லாருமே சூப்பராக இம்ப்ரெசிவாக நடிச்சிருந்தாங்க. கேரக்டர்ஸ் வைஸ் எல்லாருமே கொடுத்து ரோல் பண்ணி ப்ராப்பராக நீட்டாக நடிச்சிருந்தாங்க. கேஸ்டிங் சூப்பராக இருந்துச்சுன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். செகண்ட் பாஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரிஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ட்ராமா எடுத்து ப்ராப்பராக நரேட் பண்ணியிருக்காங்க. 5 பேரோட லைஃப் ஸ்டைலாக 5 எபிசோட்ஸில் சூப்பராக சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு எபிசோட்லையுமே ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிருக்காரு. ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரை பற்றி பேசியிருப்பாங்க, ஒரு எபிசோடில் ஸ்டூடெண்ட்ஸ் பாலிடிக்ஸ் அதை பற்றி பேசியிருப்பாங்க, இன்னொரு எபிசோடில் ரேசிசம், கேஸ்டிசம், எஜுகேஷன் சொல்லி நிறைய விஷயத்தை பேசியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி மைனாரிட்டி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தையுமே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எவ்வளோ பாதிக்கப்படுதுங்கிறதையும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொசைட்டிக்கு நல்லது 4 கருத்தூசி போட்டு மெசேஜையுமே சொல்லியிருக்காரு. எல்லாமே யூனிக்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. சொல்ல நினச்ச விஷயத்த எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக சீரியஸாக கன்வெர்ட் பண்ணி அதை இன்டர்வியூ டோனில் நரேட் பண்ணி கொடுத்ததும் இம்ப்ரெஸான ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பை இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருந்துச்சு. பட் இதுவுமே ஒரு ஸ்லோ பன் த்ரில்லர் ட்ராமா தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிறுமூட ரெஃபரன்ஸ் சொல்லி எல்லாமே சூப்பராக இம்ப்ரெசிவாக தான் இருந்துச்சு. இவங்க பண்ண நினச்ச விஷயத்த எல்லாத்தையுமே என்ன பெட்டராகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் இம்ப்ரெசிவாகவும் பண்ணி ஒரு நல்ல நோட்டில் இருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தடவை ஒப்பீனியனாக இருந்துச்சு. இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன ட்ராபேக் என்னென்னு கேட்டிங்கன்னா, டியூரேஷன் தான் சொல்லுவோம், 9 எபிசோட்க்கு வரத்தே இல்லாத ஒரு சீரீஸ் தான். 7-6 எபிசோட்களை ட்ரிம் அவுட் பண்ணி தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் சஸ்பென்ஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தடவை ஒப்பீனியனாக இருந்துச்சு. ஓவர் ட்ராமேட்டிக்காக இருந்துச்சு, ரியாலிட்டி பயங்கரமாக அடி வாங்குச்சு, எமோஷனல் இம்பாக்ட்னஸ் அந்தளவு எஃபெக்டிவாக இல்லாமல் போயிடுச்சுங்கிறது இந்த சீரீஸ் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. மேக்கிங் வைஸ் லைட் அவுடேட்டடாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்குது. ஏன்னா டூ மச் ஆஃப் டீட்டெயிலிங் இருந்துச்சு, கண்டென்ட் ஓவர்லோட் பண்ணி வச்சிட்டாங்க. கான்ஃப்ளிக்ட் கண்டென்ட் எல்லாத்தையுமே இன்னுமே கம்ப்ரஸ் பண்ணி சிம்பிளி ஸ்வீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி தான் ஒரு நல்ல அவுட் கிடச்சிருக்குங்க. பால் பாயசமே ஊட்டினாலும் 10 ஸ்பூனுக்கு மேலே தகட்ட ஆரம்பிச்சிருங்கிறது இந்த சீரீஸ் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. வீக்கெண்ட்ல போர் அடிச்சா டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி என்ன டீசன்ட் வாட்சானா ஒரு நல்ல சீரீஸ் தமிழில் சோனி லிவ்ல அவைலபிளாக இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஜேர்னிஸ் வெப்சீரிஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6.8/10. இந்த வீடியோ பிடிச்சோ லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்க டிஸ்லைக் வச்சுருக்கேன், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கு, உங்களுக்காக வந்து டாடா, சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.